அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். தமிழக அரசு படிக்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு வறுமை கூட்டில் மிகவும் அநேக பிள்ளைகள் காலை நேரங்களில் உணவு அருந்தாமல் கண்ணீரோடையும் வேதனையோடையும் பள்ளிக்கு சென்று படிக்கிற துணையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் பயனடையும்படியாக தமிழக அரசு ஒரு காலை சிற்றுன்றியை ஏற்படுத்தி பிரயோஜனப்படுத்தியிருக்கிறார்கள். இது மிகவும் வரவேற்கத்தக்கது. இன்றைக்கு எனக்கு தெரிந்து எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் காலையில் படி சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் பள்ளிக்கு வந்து மயக்கம் வந்து கீழே விழுந்திருக்கிறார்கள். வறுமை கூட்டி கீழே இருக்கக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் வாழ்வாதாரம் இல்லாமல் ஒருவேளை கூட உணவு சாப்பிட்டு வாழக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்படி இருக்கிற பட்சத்தில் காலை சுற்றுண்டி என்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு திட்டத்தை இந்த அரசு பயன்படுத்தி இருக்கிறது, செயல்படுத்தி இருக்கிறது. இதை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த திட்டத்தை பிஜேபியினுடைய கைக்கூலியான தினமலம் என்று சொல்லக்கூடிய ஆண்மை இல்லாத, தெம்பில்லாத, வக்கு இல்லாத கேவலமான ஒரு பத்திரிகை, மலத்தை மட்டும் பற்றி பேசக்கூடிய ஒரு கேவலமான பத்திரிகை எப்போது எடுத்தாலும் தமிழ்நாட்டை குறித்து அவதூறை பரப்பி கொண்டிருக்கிற இந்த தினமலம் சொல்லியிருக்கிறது, சிற்றுன்றியால் டாய்லெட் எல்லாம் நிரம்பி இருக்குது என்று ஒரு வக்கரமான ஒரு வார்த்தைகளை, கொச்ச வார்த்தைகளை, அருவறுக்கத்தக்க வார்த்தைகளை இவருடைய பத்திரிகைகளை பதிவிட்டு அதை செய்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உங்களுக்கு ஆண்மை இருந்தால், திறமை இருந்தால், அறிவு இருந்தால், ஆற்றல் இருந்தால் இன்னைக்கு எத்தனையோ பள்ளிகளில் அரசு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை தாண்டி அதிகமாக கட்டணம் வசூலம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்பதற்கு இந்த தினமலம் பத்திரிகைக்கு வக்கு இருக்கிறதா? நாட்டை நடக்கக்கூடிய அக்கிரமங்களை உங்கள் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு சில சன் பரிவார் கூட்டத்தில் இருக்கக்கூடிய மானங்கட்ட சங்கிகள் எல்லாம் ஒரு சில பெண்களை கற்பழித்து கொலை செய்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடியவர்களை உங்கள் பத்திரிகைகளை போடுவதற்கு உங்களுக்கு ஆண்மை இருக்கிறதா, தைரியம் இருக்கிறதா? தைரியம் இல்லாத, வக்கு இல்லாதவர்கள் நீங்கள் எல்லாம் தமிழக அரசு செய்யக்கூடிய நலத்திட்டங்களை பற்றி அவதூறு பரப்புவது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? தகுதி இல்லாத வெக்கங்கட்டவர்களே, புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லாம் இந்த நாட்டை நாசம் பண்ணக்கூடிய கேவலமான அறிவில்லாத முண்டங்கள். இந்த நாட்டினுடைய நலத்திட்டங்களை இப்படி வன்மையாக கொச்சைப்படுத்தின தினமலம் பத்திரிகையை வன்மையாக கண்டிக்கிறோம். உங்களுக்கு ஆண்மை இருந்தால், திறமை இருந்தால் நீங்கள் சென்று உங்கள் பிஜேபியிலே இல்லை உங்களுடைய பார்ப்பனியத்திலே உங்களுக்கு கூடிய மற்ற காரியங்களை செய்யக்கூடிய தவறுகளையே சுட்டி காட்டி உங்களால் சொல்ல முடியும் என்று சொன்னால் சொல்லுங்கள். சில இடங்களில் பிரியாணி சாப்பிட்டுட்டு காசு கொடுப்பது கிடையாது, டீ குடித்து விட்டு காசு கொடுப்பது கிடையாது, யாத்திரை என்ற பெயரில் அட்டுழங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள், இன்றைக்கு பல சிறு பெண்களை கற்பழித்து கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், மணிப்பூரில் நடந்த சம்பவத்தை குறித்து இந்த பத்திரிகை என வெளியிட்டு இருக்கிறதா? இன்னைக்கு மோசம், அந்த முதலமைச்சர் இன்னும் பதவியிலகாமல் இருக்கிறார்கள். வெக்கம் இல்லாமல் இந்த மலம் பத்திரிகை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். மலத்தை கூட துடைப்பதற்கு இந்த பத்திரிகைக்கு தகுதி கிடையாது, வக்கு கிடையாது. ஒழுங்காக மூடிக்கணும், உங்கள் வேலையை பாருங்கள், நல்லாயிருக்கும். நன்றி.